வணக்கம். மயிலாடுதுறை மகாகவி சிலம்பத்திலிருந்து சுந்தரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கதம்ப வரிசையில் உள்ள குரு வணக்கம் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஒரு தடவை நாங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சு பார்க்கணும், பார்த்து பயிற்சி பண்ணுங்க. இப்போ இந்த கதம்ப வரிசையில் உள்ள குரு வணக்கத்தை பார்த்தீங்க, அதாவது குரு வணக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு வணக்கம் வந்து ஒவ்வொரு விளையாட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு வகையான டிசைன், அதாவது வேறு வேறு ஒரு மாடலில் அந்த குரு வணக்கத்தை ஒவ்வொரு ஆசானும் அவங்களோட பாணியில் அமைச்சிருப்பு வடிவமைச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்த குரு வணக்கம் வந்து என்னதுன்னா, இந்த கதம்ப வரிசையில் உள்ள கதம்ப குரு வணக்கம். அதாவது இந்த குரு வணக்கம் அது ஏன் செய்யணும், அது ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் போகிறோம், ஸ்கூல் போகிறோம்னா நம்மளோட ஆசிரியருக்கு வணக்கம் வைப்போம். அந்த மாதிரி காலேஜ் போகிறோம்னா காலேஜ் போகிற ஆசிரியருக்கும் வணக்கம் வைப்போம். அதுமாரி மற்ற கலை எதுக்கு போனாலும் அவங்களுக்கு பெஸ்ட்டு வணக்கம் வைப்போம். அந்த மாதிரி இந்த சிலம்பத்தை கற்றுக் கொடுக்குற ஆசான், அதாவது நம்மளோட கற்றுக்கிற குரு, அந்த குருவுக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறது மாதிரி ஒரு மரியாதை செலுத்துறது தான் இந்த குரு வணக்கம். இந்த குரு வணக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் அதோட மாடல் வந்து மாறும். சில பேர் இந்த குரு வணக்கம் வந்து காலில் உழுவுறது, அது வந்து அடிபணியை வைக்கிறது, அந்தமாரிலாம் சொல்லுவாங்க. காலில் உழுவுறது என்ன வைக்கிறாங்க அப்படின்னு, அதாவது நம்மளுடைய தமிழர் பண்பாடு படி இந்த சிலம்ப கலைக்கு வந்து அந்த காலில் உழுந்து, அவங்க காலில் உழுவுனா அடிபணி இது கிடையாது, எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. காலில் உழுவுறதுனா வந்து அவங்கள்ட்ட ஆசி வாங்குறது, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த கலையை நம்ம வந்து பயிலும் போதும் அது வந்து ஒரு சிறப்பு மிக்க கலையை பயிற்சியாளராக நம்ம வந்து வெளியில் வர முடியும். அதுக்காக தான் வந்து இந்த குரு வணக்கத்தில் வந்து குரு வணக்கம் அவங்களுக்கு, அவங்க அதாவது இந்த விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ விளையாட போகிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டு ஸ்டார்டிங் இந்த குரு வணக்கம் செஞ்சுட்டு தான் மற்ற விளையாட்டு விளையாட போகணும். அந்த மாதிரி முடிச்சுட்டு போகும்போதும் இந்த குரு வணக்கம் செஞ்சு குருகிட்ட வந்து நம்ம ஆசான்கிட்ட வந்து ஆசி பெற்று இந்த குரு வணக்கம் செஞ்சு அவங்கள்ட்ட கை கொடுத்து காலில் விழுந்து கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். இதை நீங்கள் வீட்டில் பழகும் போதும் இல்லை ஆசான் இல்லாமல் பழகும் போதும் பார்த்தீங்கனாலும் இந்த குரு வணக்கத்தை வந்து நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும். நம்ம குரு வணக்கம் செஞ்சுட்டு தான் அந்த ஆசானை நினச்சிட்டு வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதுமாரி அந்த சிலம்ப கலையில் உள்ள இது அப்படி தான் அதோட பண்பாடு. நம்ம தமிழரோட பண்பாடுங்கிறது நம்மளை இந்த எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, பெற்றோர்களை எப்படி வணங்கணும், கடவுளை எப்படி வணங்கணும், குருமார்களை எப்படி வணங்கணும், ஆசிரியரை எப்படி வணங்கணும், எல்லாமே வந்து நம்ம தமிழர் கண்பால் ரொம்ப ஒரு அருமையான விஷயமாக கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நம்ம ஒருத்தவங்க புதுசாக ஒரு நியூ ஜாயிண்ட்டு புதுசாக ஒரு மாணவர் சேர வராங்கன்னா அவங்கள்ட்ட பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க அதில் அந்த பணம் வச்சு அந்த தட்சணை, குரு தட்சணைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் மட்டும்தான் உண்டு, வேறு எங்கேயுமே குரு தட்சணை கிடையாது. அட்மிஷன் ஃபீஸு அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க, அட்மிஷன் ஃபீஸ்னு வாங்கி சரசன் அதுமாரி சில பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏன் சூடெல்லாம் வாங்குறீங்க, பூலாம் வாங்குறீங்க, அட்மிஷன் பீஸ், அதுமாரி செய்யக்கூடாது. நம்மளோட பண்பாடு என்னவோ அது மாதிரி நம்ம போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. அப்போ தான் அந்த கலையை வந்து நம்ம நல்லா சிறப்போடு கற்றுக்கிட்டு அப்போ தான் நம்மளுக்கு வரும்னு சொல்ல வரும் அந்த கலையை, அப்போ தான் வரும். ஆசானோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் கலையை நீங்கள் கற்றுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து சும்மா போயிட்டு மற்ற கலையோடலாம் மற்ற கலையில் இதுமாரிலாம் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கலையெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கலை கிடையாது, இதெல்லாம் அதர் கண்ட்ரியோட கலை. அவங்களுக்கு வந்து இந்த பண்பாடு கிடையாது. அவங்கள மாதிரி நம்ம வாழ முடியும்னா வாழ முடியாது, அவங்க சாப்பிட்ற சாப்பாடெலாம் நம்ம சாப்பிட முடியாது, அவங்கள மாரி ட்ரெஸ் பண்ண முடியாது, எதுவுமே அவங்கள மாரி நம்ம செய்ய முடியாது. செஞ்சாலும் அது நம்மளோட உடல் நலத்துக்கும் இதுக்கும் ஏற்றுக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டு பீஸா பர்கர்னு சாப்பிட்டுவோம், சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா சுகர் வந்ததுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அந்த திணை கேழ்வரகு அது மாதிரி நவதானியங்களை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பழைய காலத்து சாப்பாட்டுக்கே நம்ம மாறி அதை சாப்பிட்டு உட்காந்துருப்போம், கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்மன்ட்டு. அதனால நம்மளோட பண்பாடு என்னவோ அதை மாறாமல் நம்ம அந்த சிலம்ப கலையை கற்றுக்கும் போது தான் அது நல்ல ஒரு சிறப்பு மிக்க கலையாக வரும். இப்போ குரு வணக்கம் ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த குரு வணக்கத்தில் வந்து பல வகைகள் இருக்குது.
ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு குரு வணக்கம். இப்போ இதுலேயே வந்து எங்கள் செல்வராஜாசான் அவங்க குறவஞ்சி விளையாட்டுக்கு உள்ள குரு வணக்கம் அது வேறு மாதிரி இருக்கும். அந்த குரு வணக்கம் வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, அது வந்து வேறு ஒரு சாரியில் இருக்கும். இப்போ அந்த குரு வணக்கம் போட்டு வைக்கணும் கணிஷ்க, அந்த குறவஞ்சி குரு வணக்கம் போடு. ரொம்ப குரு வணக்கம். இப்போ வந்து அந்த கணிஷ்காங்கிற பொண்ணு அந்த குறவஞ்சியில் உள்ள குரு வணக்கத்தை போட்டாங்க, அதை பார்த்தீங்க. இது வந்து அந்த குறவஞ்சி படம் வரப்போ இந்த குரு வணக்கத்தோட அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து இந்த கதம்ப வரிசைக்கான அந்த சலா வரிசை குரு வணக்கம் சலாம் வரிசைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அதாவது எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னா, நம்ம விளையாட்டில் உள்ள அந்த சின்ன சின்ன சுத்து அப்புறம் அந்த அடிக்கிற அடிகளெல்லாம் எடுத்து ஒரு வரிசைப்படுத்தி ஒரு கூரையாக கோத்துருப்பாங்க. கோத்து அதை வரிசையாக போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ போய் டக்குன்னு வணக்கம் வைக்கிற மாதிரிலாம் இருக்காது, ஒரு 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 15 ஸ்டெப்பு இருக்கும். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 ஸ்டெப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தான் அந்த குரு வணக்கம் வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விளையாட்டுலையும் அந்தமாரி தான், அந்தந்த விளையாட்டில் உள்ள சின்ன சின்ன அடிகளையும் அந்த சுத்து முறைகளையும் எடுத்து அதை ஒரு கோர்வையாக கோர்த்து அதனால தான் சலாம் வரிசைன்னு சொல்லுவாங்க. வரிசையாக அந்த வரிசைப்படுத்தி அதை செஞ்சுருப்பாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து சலாம் வரிசை குரு வணக்கம், குருவுக்கு வணக்கம் வைக்கனால குரு வணக்கம். இப்போ வந்து இதை வந்து பொறுமையாக அதை எப்படி எப்படி செய்யணும் செஞ்சுட்டு குரு வணக்கம். நீங்கள் இந்த கதம்ப வரிசையில் வந்து ரெண்டு பாடம் போட்டிருக்கேன், இந்த பாடத்தை பயிற்சி பண்ணுறீங்கன்னா இந்த குரு வணக்கத்தை செஞ்சுட்டு பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆசான் வந்து தர்மசாஸ்திர ஆசான், அவங்க வந்து கங்கை கொண்ட சொல்ல போகிறான். அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. அப்போ ஏன்னா என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோனு கேமரா ஃபோனு கிடையாதுலாம் வீடியோ கூட எடுத்து வச்சுருப்போம். அவங்க அதுமாதிரி அந்த அவங்க தெரியிற அந்த கங்கை சோழபுரம் ஊரில் உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த ஆசான் தர்மசாத்தா அவங்க வந்து கல் அறுக்கிற வேலை பார்ப்பாங்க. இந்த காலா கொட்டாய்க்கெலாம் வீடு கட்டுற கல் அறுப்பாங்களா, அந்த கல் செங்கல் சூரியன்னு சொல்லுவாங்க, அங்கே வேலை பார்ப்பாங்க. யாராவது தெரிஞ்சுன்னா என் நம்பர் இதில் இருக்குது, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அவங்கள அவங்களுக்காக வணக்கம் வச்சு இந்த கதம்ப வரிசை விளையாடும் போது இந்த குரு வணக்கத்தை செஞ்சு அவங்கள நினச்சி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே பயிற்சி பண்ணலாம். அப்படி தான் பயிற்சி பண்ணணும், அதுதான் வந்து அதோடய முறை. நம்மளோட தமிழரோட பண்பாட்டு முறைங்கிறது அதுதான். அதை நம்ம கலாச்சாரத்தை மாற்றாமல் அது மாதிரி செய்கிறது நல்லது. இப்போ வந்து அந்த ஸ்லோவாக அந்த பையன் செஞ்சு காமிப்பாப்புல ஒரு ஸ்டெப்பாக அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணி இப்போ வந்து அந்த குரு வணக்கம் கதம்ப வரிசை குரு வணக்கத்தை வந்து பொறுமையாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த கம்பை வந்து உங்களோட இட வலது பக்கம் வச்சு நிற்கிறோம், வலது பக்கம் வச்சு இடது பக்கம் வச்சு நின்றுட்டு இந்த கம்பை தட்டி எடுத்து நில காமிக்கிறோம். நில காமிச்சு நின்றுட்டு கம்பு வணக்கம் வைக்கிறோம். கம்பு வணக்கம் நெத்தியில் வச்சு கம்பு வணக்கம் வச்சுட்டு 3 வாரல், அதாவது இப்படி நிற்கிறதுல இந்த பக்கம் நேராக நிற்கிறோம், நேராக பார்க்க இல்லாமல் உங்களோட ரைட் சைடு வலது பக்கம் 3 வாரல் எடுக்கிறோம். 1, 2, 3 இந்த 3வது வாரல் எடுக்கிறப்ப உங்களோட ரைட் காலை எடுத்து 270 டிகிரியில் இந்த காலை வந்து பின்னாடி சைடாக உங்களோட பின்னாடி சைடாக சுற்றி கொண்டு வந்து படகு ஒதுக்குறோம். இங்கே படகு ஒதுக்கி நிற்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து இதை நல்லா கவனமாக பார்க்கணும். இப்போ வந்து இந்த கம்பை தட்டி நின்னதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு சைடு 1, 2, 3 3வது இந்த வாரல் வரும்போது இந்த வாரலோடு சேர்த்து பின்னாடி இந்த வாரலோடு சேர்த்து காலை தூக்கி கொண்டு வந்து படகுல நிப்பாட்டிடணும். படகுல நிப்பாட்டினதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, படகுல நிப்பாட்டி அதுக்கடுத்து ரெண்டு படகுல ஒதுக்கும் போது காலை வந்து சேஞ்ச் பண்ணணும். இது நல்லா கவனமாக பார்த்துணும். நீங்கள் வந்து சிலம்ப விளையாட்டாக இருந்தாலும் சரி, சலா வரிசை எந்த ஒரு இருந்தாலும் அவங்களோட கால்மானத்தை மெயினாக பார்க்கணும். அவங்க கால்மானம் எப்படி போகுதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த படகு ஒதுக்கும் போது ரெண்டு படகு ஒதுக்கும் போது இந்த காலை மாற்றிடணும். காலை மாற்றிட்டு பின்னாடி ரைட் சைடு காலை தட்டி இந்த தொடையை துள்ளி பாயும் போது இந்த தொடையை தட்டணும். குத்தி பாயும் போது இந்த தொடையை தட்டணும். ஃபஸ்ட்டு கம்பை நிப்பாட்டியிருக்கோம், நிப்பாட்டிட்டு இந்த காலை பின்னாடி ரைட் சைடு காலை தட்டி துள்ளி பாயும் போது தொடையை தட்டி கம்பு பின்னாடி பாஞ்சிடணும். கம்பு பின்னாடி பாஞ்சிங்கன்னா உங்கள் கம்பு வந்து இப்படி பின்னாடி சைடு வந்துடும். இது மாதிரி பின்னாடி சைடு, அதாவது இன்னொருத்தோட செய்கிற பாருங்கள், இந்த கம்பு இப்படி நிற்கிறத பின்னாடி காலை தட்டி தொடையை தட்டி இதுக்கு பின்னாடி பாஞ்சு நின்று பார்க்கணும். நின்று பார்த்துட்டு இந்த கம்பு அப்படி என்ன செய்கிறோன்னா, பின்னாடி இந்த ஒரு கையால் உருவி படவீச்சில் கொண்டு வந்து
செவுலடி, செவுலுக்கு அடி கொடுக்குறோம். இந்த செவுலுக்கு அடி கொடுத்ததும் என்ன செய்யணும், பின்கந்தலை போட்டு பின்னாடி போயிடுறோம். இந்த பின்கந்தல்னு சொல்லுவாங்க நம்ம மயிலாடுதுறையில் வந்து, இதை சென்டிப்புன்னு சொல்லுவோம். சிக்ஸாக்கில் போடணும், இந்த ரைட் காலை மடக்கி தூக்கி வச்சு கிராஸில் சிக்ஸாக்கில் போடணும். இந்த காலை பின்னாடி குத்தி கம்பு வந்து தலைக்கு மேலே போயிடும், காலை பாஞ்சி பின்னாடி வந்து இறங்கி நின்றுடுறோம். இந்த செவுலடி கொடுத்த வந்து வேகமாக போடணும். இந்த கெந்தல் வந்து நல்லா பாஞ்சி எட்டக தூக்கி தட்டி இப்படி வந்துடணும். இப்படி பாஞ்சி பின்கந்தல் வந்த வயத்துக்கு ஒரு உடான், லெஃப்ட் உடான், உடான் அடிச்சு நின்றோம். உடான் அடித்ததும் அந்த கம்பை அப்படியே எடுத்து தோல் மாற்றுறோம். அந்த கம்பை இந்த தோல்ல இருந்து இந்த தோல் மாற்றும் போது ஜருக்கு கொடுக்குறோம். ஒரு ஜருக்கு கொடுத்துட்டு நாலு வீடு போடுறோம். நாலு வீடில் மூணு தடவை நாலடி போத்து, ஒன்று ரெண்டு மூணு. இந்த மூணாவது நாலடி போத்து கம்பு வருது பாருங்க. அதாவது இங்கேருந்து இங்கே மாறுறப்ப, இங்கேருந்து இங்கே மாறுறப்ப மூணாவது நாலடி போத்து வரப்பே பகிலில் வாங்கிடணும். கம்பை பகிலில் வாங்கி ரைட்டு உடானில் சவுக்கு அடிக்கணும். உங்களோட வலது காலை வச்சு சவுக்கு அடிக்கணும். சவுக்கு நல்லா ஜம்ப் பண்ணி உங்கள் மூஞ்சிக்கு நேராக சவுக்கு அடிக்கணும். இந்த ஜம்பிங்கில் சவுக்கு வராதங்க, ஃபஸ்ட்டு ரைட்டு உடான் அடித்து பழகுங்க. கம்பு இல்லாமல் இந்த ரைட்டு காலை வச்சு இப்போ ரைட்டு உடான் அடித்து ஃபஸ்ட்டு பழகிங்க. இது பழகினதுக்கப்புறம் இந்த சவுக்கை மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த சவுக்கை மட்டும் எப்படின்னா, உங்கள் ரைட்டு காலை இருக்கா, கையை வந்து உங்கள் மூஞ்சிக்கு நேராக வச்சுங்க. வச்சுக்கிட்டு பின்னாடியிலேருந்து இப்படியே அடித்து இந்த சவுக்கு அடித்து இப்படி பழகிங்க. பழகிட்டிங்களா, இது பழகினதுக்கப்புறம் தான் இந்த ரைட்டு உடானையும் இந்த சவுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அடிச்சிங்கன்னா அந்த சவுக்கு வந்துடும். இந்த பகில் கம்பளை வாங்கி நல்லா உங்கள் செவுலுக்கு நேராக அடிக்கணும். இந்த சவுக்கு அடித்ததும் இந்த கம்பு இப்படி சவுக்கு அடித்து நிற்கிறீங்களா, இந்த கம்பு வந்து இப்படி நிற்கும். இப்போ நான் என்ன செய்கிறோம், இந்த பகில் உள்ள கம்பை பிரிக்கிறோம். பிரித்து சந்து படை வச்சு ஒன்று ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு, திரும்பி இந்த பக்கம் மூணு. மூணாக சந்து படை வச்சு அடிக்கும் போதே அடுத்தது ரைட்டு உடான். இந்த கம்பு இங்கேயே நிற்கும், ரைட்டு உடான் அடிச்சிருப்ப கம்பு அடித்து அந்த உடானோட சேர்த்து ஒன்று வந்து தரையில் வேகமாக அடிச்சிடுறோம். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியும், இந்த ரைட்டு உடன் அடித்து கம்பை தரையில் அடிக்கிறப்ப அரை மண்டியில் உட்காந்துடணும். கீழே உட்காந்து தான் அடிக்கணும். அடித்த கம்பை அப்படியே தரையோடு இழுத்து பின்னாடி தோளில் போட்டு பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த காலை முன்னாடி ஏற்றி போகும்போது சும்மா போகாமல் ஒரு குத்து, ஒரு குத்து காமிச்சிட்டு இந்த காலை பின்னாடி இறங்கி இப்படி நிப்பாட்டிடுறோம். நிப்பாட்டினது என்ன செய்கிறோன்னா, இது வரைக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது இந்த பேக் உடானில் முட்டியில் குத்தணும். அதாவது பின்னாடி உடானில் அந்த கம்பை உருவி இந்த பேக் உடான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் அடித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும். இப்படி இருக்கிற கம்பை அந்த காலை தூக்கி அப்படியே பிறண்டு மண்டி போட்டு குத்தணும். முட்டியில் ஆப்போசிட் முட்டியில் குத்துற மாரி போகணும். கம்பு முட்டியில் குத்தி இதோட நிப்பாட்டணும். இந்த இது கெந்தல் போட்டு பின்னாடி அந்த இது அடித்து கம்பை இழுத்து வந்த வயத்துக்கு வந்த உடனே போட்டுடணும். ஜம்ப் பண்ணி அப்படியே குத்திடணும். இந்த குத்தின கம்பை என்ன செய்கிறோம், மண்டி போட்டு குத்திடுவோம். குத்தின கம்பை இழுத்து இந்த கம்பை என்ன செய்யணும், உள்ளே குத்தி உருவுறோம். உருவி இந்த ரைட்டு காலை தூக்கி ஒரு சுற்று சுற்றி காலை வந்து நேராக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற காலை பின்னாடி சுற்று போய் டூ செவன்ட்டியில் இதுக்கு நேராக வச்சுருப்போம். இப்போ இப்படி நேராக இருக்கிற காலை, நேராகவே இருக்கிற காலை ஃப்ரண்ட்டு பக்கமாக அதே டூ செவன்ட்டியை சுற்றி சைடில் கொண்டு போய் இப்படி இருக்கிற காலை சைடில் கொண்டு போய் எப்போதும் ஸ்டார்டிங்கில் நின்று நிலைக்க வந்துடுவோம். நின்று அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், பகில் மடித்து திரும்பி இந்த பகில் மடித்து தோளில் போட்டு இந்த கம்பு இப்படி வரத அப்படியே வேங்க நிலைக்கு மாற்றுறோம். வேங்க நிலைக்கு மாற்றி அரை மணி நிற்கிறோம். நின்றுட்டு பகிலில் விட்டு வணக்கம் வச்சுக்கிறோம். இதோட இந்த சலாவரிசை வந்து முடிஞ்சிடுச்சு. இதை பொறுமையாக எப்படி விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கேன், இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பயிற்சி பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா பலமாகலாம். இந்த குரு வணக்கத்தை டெய்லி நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு தடவை டெய்லி காலையில் எழுந்துச்சி காலையிலையும் மாலையிலையும் ஒரு ரெண்டு தடவை போட்டு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போகிற ஒரு எனர்ஜி இதிலே கிடச்சிடும் உங்களுக்கு. அதில் என்ன பலன் கிடைக்கும் அது அப்படியே இந்த குரு வணக்கத்தை ஒரு ரெண்டு தடவை போட்டாலே உங்களுக்கு கிடச்சிடும். அந்த அளவுக்கு உடம்பை ஃபுல்லாக முறிச்சு எடுத்துடும். இது மாதிரி இந்த குரு
இந்த விளையாட்டை கலந்த வரிசையை கற்றுக்கிறவங்க வீடியோ பார்த்து கற்றுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குரு வணக்கத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னா அவர் ஆசான், ஏன்னா அவருக்கு அப்போயே 70 வயசு இருக்கும். 70 வயசு இருக்கிறப்போ 70க்கு மேலே தான் இருக்கும். இப்போ சொல்லிட்டு அவங்க இருக்காங்களா என்னான்னு எனக்கு சரியாக தெரியல. அப்போதைக்கு அந்த வீடியோ எடுத்து வைக்கிறதும் ஃபோனும் இல்லை, அதுவும் இல்லாதமா கல்லாக இருக்க வந்தவங்க ஒரு எப்படி இருந்தாலும் என்ன ஒரு 20 நாள்லேயே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அந்த கந்தபோர் சண்டை படத்தும் 20 நாள்லேயே எப்போல்லாம் டைம் இருக்கும், காலையில் மதியானம் அவங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைமு, நைட்டு அந்த மாதிரி நைட்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் அந்த லைட்டு வெளிச்சத்தில் கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு 20 நாள்லேயே அந்த கலம்ப வருஷ சண்டை படம் இவ்வளோ சுற்றுலானுக்கு முன்னாடியே தெரியும். அதனால் அந்த சண்டை படமும் இந்த குரு வணக்கம் இதெல்லாம் வந்து அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. அது இல்லாமல் நிறையா அனுபவங்கள், அவங்க சின்ன சின்ன ட்ரிக்கு நுணுக்கங்கள் அது எல்லாத்தையுமே சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க அந்த ஆசான். அந்த ஆசான் எங்கே இருந்தாலும் நல்லாயிருக்கணும் வேண்டி கேட்டுக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் நல்லா பயிற்சி பெறணும். நன்றி.